ஞாயிறு மற்றும் கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் பாலாஜி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் கனிமொழி. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க வார விடுமுறை நாள் மற்றும் வந்து கோடை விடுமுறை ஆகியவற்றின் காரணமாக அதிக அளவில் பக்தர்கள் வந்து குவிந்துள்ளனர். பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதன் காரணமாக திருமலையில் தங்கும் அறைகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. தேவஸ்தானம் தங்கும் விடுதிகளுக்காக மணிக்கணக்கில் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தும் அறைகள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இலவச தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளதால் 33 வைகுண்டம் பக்தர்கள் காத்திருப்பு அறைகளும் நிரம்பி சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பக்தர்கள் வரிசையில் வெளியே காத்திருக்கின்றனர். இதன் காரணமாக இலவச தரிசனத்தில் 12 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை வழிபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வரிசையில் காத்திருக்கும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் உணவு, குடிநீர் ஆகிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை தேவஸ்தான நிர்வாகம் நேற்று அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்காக 13.35 லட்சம் டிக்கெட்டுகளை தேவஸ்தான நிர்வாகம் வெளியிட்ட நிலையில் காலை 9 மணியளவில் முன்பதிவு தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய 2 மணி நேரத்தில் 3,50,000 டிக்கெட்டுகளை பக்தர்கள் முன்பதிவு செய்தனர். கோடை விடுமுறை காரணமாக தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் திருமலையில் குவிந்து வருவதால் ஜூலை 15 தேதி வரை வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் விஐபி தரிசனத்தை தேவஸ்தான நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. இலவச தரிசன டிக்கெட்டுகள் ஒரு நாளைக்கு 30,000 வீதம். திருப்பதியில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸ், சீனிவாசன் பக்தர்கள் தங்கும் விடுதி, கோவிந்தராஜ சுவாமி பக்தர்கள் தங்கும் விடுதி பகுதிகளில் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்த டிக்கெட் கவுண்டர்களில் வழங்கப்பட்டு வருகிறது. கனிமொழி, ஞாயிறு மற்றும் கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இவர்களுக்காக அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்து கொடுத்திருக்கிறது. விரிவான தகவலை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.